ஹாய், சுலேகா டாட் காம் யூவர்ஸ். என் பேர் கார்த்திகே மூர்த்தி. மூணே மூணு வார்த்தை படத்தில் மியூசிக் கம்போசராக இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். இந்த படத்தை வந்து எஸ்பி சரண், ஐ திங்க் ஐ ஷுட் கால் இம் மை காட் ஃபாதர், அவர் தயாரிச்சிருக்காரு. மதுமிதாள் இயக்கியிருக்காங்க. டோட்டலாக இந்த படத்தில் அஞ்சு பாட்டு இருக்குது. பாப் பப்ப அப்படின்ற ஒரு பாட்டு, இன்ஃபேக்ட் கண்ணதாசன் சார் எழுதுனதுக்குமே ரொம்ப கருத்துள்ள பாட்டு இதுதான் நினைக்கிறேன். ஜஸ்ட் ஃபார் ஃபன், இந்த பாட்டை வந்து சபரிவாசன் அப்படிங்கிற என்னோட நண்பர் தான் எழுதியிருக்காரு. ஃபேன்டாஸ்டிக். அவர் கூட நான் முன்னாடியே வந்து ஷார்ட் ஃபிலிம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். தமிழ் நல்லா தெரிஞ்சு நல்ல ஒரு கவித்துவமாக எழுதக்கூடிய ஆள். அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபன் ஃபீல் ட்ராக் எழுதணும் அப்படின்னு ஃபீல் பண்ணோம். அண்ட் ஹி டிட் அ ஃபேன்டாஸ்டிக் ஜாப், ஹி கேவ் தேட். ஸோ சபரிவாசனை படத்துக்கு, ஐ திங்க் சபரிவாசனை, ஐ திங்க் எனக்கு கேபிட்டல் ஃபிலிம் ஒர்க்ஸோட ஒர்க் பண்ணி அது கொஞ்சம் எனக்கும் எம்பெட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். படத்தில் நிறையா பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிது. அண்ட் அது இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபுல் லீவரேஜ் கொடுத்த, ஃப்ரீடம் கொடுத்த என்னோடய ப்ரொடியூசருக்கும் டேரக்டருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். சபரிவாசன் இஸ் ஐ திங்க் திஸ் இஸ் இஸ் ஃபர்ஸ்ட் சாங் இந்த மூவி. அண்ட் அதே மாதிரி சுட்டக்கதை டேரக்டர் சுபு கெட்ட நியூஸுங்கிற பாட்டு எழுதினார். அஃப்கோர்ஸ் ஈஸ் நாட் அன் இன்ட்ரடக்ஷன், பட் அகெயின் ஹீ டிட் அ ஃபேன்டாஸ்டிக் ஜாப். த சாங் ஹேஸ் ஸ்டோரியோட ஒரு எம்பெடிங் இருக்கும் அந்த சாங்கில். அவர்கிட்ட நீங்கள் கதையை சொல்லணும் ஆனால் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் எது வச்சோம். ஹி டிட் அ ஃபேன்டாஸ்டிக் ஜாப். அது அந்த பாட்டில் என்னென்னா வந்து வி நீடட் அ வெரி ரஃப் டிஃப்ரெண்ட் வாய்ஸ். ஸோ ஒன்று வந்து வி பிளான் லைக் வில் மேக் சரண் சார் சிங் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் வே. அண்ட் ஹி வாஸ் நைஸ் எனஃப் டு கம் டு ஸ்டுடியோ 6-7 டைம்ஸ் வென் ஐ கால்ட். அண்ட் ஹி கோஆப்ரேட்டட் ஸோ மச். அண்ட் திஸ் ஃப்ரம் அ பிக் சிங்கர் லைக் சரண் சார், இட் வாஸ் ரியலி கிரேட். அண்ட் இளையராஜா அப்படிங்கிற ஒரு சிங்கர் தஞ்சாவூரில் ஃபோக் மியூசிக் நிறைய பாடியிருக்காரு. அந்த ட்ராக் வந்து என்னோடய கோஆர்டினேட்டர் அஜுபாய் அப்படிங்கிறவர் எனக்கு அனுப்பிச்சார். கேட்டவுடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டாவது பேர் இளையராஜாங்கிற பேரை கேட்டோடனே ஓகே கூப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஸோ வந்தார், அவரும் சூப்பராக பாடினார். அடுத்த பாட்டு வந்து சாயரே. சாயரே வந்து மதன் கார்கி லிரிக்ஸ். மதன் கார்கி வந்து ஆல்வேஸ் ஹி ஹாஸ் இஸ் ஐ மீன் வே டு ரைட், ஒரு ஒரு சிம்பிளாக அட் த சேம் டைம் ஒரு ரொம்ப சட்டலாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் இட் வாஸ் திஸ் சாங் வாஸ் மோர் ஆஃப் அ கான்வர்சேஷன் பிட்வீன் த ஹீரோ அண்ட் த ஹீரோயின். ஹீரோ வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரோவெர்ட் கிளிஷே கேரக்டர். அவர் வந்து எல்லாத்தையுமே கவிதையாக சொல்லக்கூடிய ஆள். ஒரு காதல் வந்துருச்சுன்னா உடனே கவிதை எழுதணும் அப்படின்னு நினைக்கிற ஆள். அட் சேம் டைம் ஹீரோயின் இஸ் வெரி வெரி ப்ராக்டிக்கல். ஸோ இது கரெக்டாக இந்த ஒரு கான்ட்ராஸ்ட் மேட்ச் பண்ணி எழுதியிருந்தார். இன்ஃபேக்ட் ஒரு பாயிண்டில் அவர் எழுதின லிரிக்ஸ் என்ன இடம்னா வந்து தொண்டையின் குழியில் சொற்களை தேக்கினாய் மின்னிடும் விழியில் காதலை சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு லைன்ஸ் இருக்குது. இது வந்து தொண்டை குழியில் அப்படிங்கிறது ஹீரோ பாடுவார். மின்னிடும் விழியில் காதலை சொல்கிறேங்கிறத ஹீரோயின் சொல்லுவாங்க. ஸோ இந்த லைனை கேட்டபோது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த தொண்டை குழியில் சொற்களை தேக்கினா அப்படின்னோன்னா அந்த ஒரு ஏக்கம், ஒரு அந்த தொண்டை அடைக்கிறது தெரியணும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். ஸோ ஐ ஃபெல்ட் ப்ரீவியஸாக பண்ண டியூன் அந்த ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவரோட லிரிக்ஸ்க்காக டியூன் கொஞ்சம் மாற்றினோம். அண்ட் இன்னொரு பாட்டு வந்து வாழும் நாள். ஐ திங்க் பிக் ட்ரெஷர் ஃபார் மீ. சின்ன வயசுலேருந்து ஐடலைஸ் பண்ண ஒரு ஆள். இவரெலாம் வந்து நம்ம நேரில் பார்ப்போமா அப்படின்னு நினச்ச ஒரு ஆள் என் பாட்டை வந்து பாடினார், எஸ்பிபி சார். அந்த மெசேஜ் இங்கே நடத்திக்க ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு. அவர் என்னோட மியூசிக்கில் பாடியிருக்காருங்கிறது. என் ஃப்ரெண்டு கோசேஷா தான் அந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதினார். இன்ஃபேக்ட் அந்த ஒரு பாட்டு தான் நான் ஐ திங்க் நாங்கள் கரெக்ஷன் எதுவுமே சொல்லாமல் ஃபஸ்ட்டு டிராஃப்ட்லேயே அக்செப்ட் பண்ண ஒரு பாட்டு அது. அதுக்கப்புறமா இன்னொரு சாங் பொறுப்பிட்டு பருப்பு. பொறுப்பிட்டு பருப்பு இஸ் மோர் ஆஃப் அ ஃபன் ஃபில்ட் சாங். ஸ்கோர் பண்ணிகிட்ருக்கும்போது ஐ ஹேட் அன் ஆப்ஷன். ஒரு ஒரு பர்டிகுலர் போர்ஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு சாங்காக இங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணது. ஸோ அங்கேருந்து டைலாக்ஸை அப்படியே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பண்ணது தான். அண்ட் ஐ ரோ த லிரிக்ஸ், ஐ ரோட் இட் அஸ் அ டம்மி லிரிக்ஸ் அண்ட் இட் எண்டட் அப் டு பி த ஃபைனலைஸ்ட் லிரிக்ஸ். பொறுப்பாக மாறப்போகிறோம், பொறுப்பாக ஆக போகிறோம் அப்படின்னு இருந்தோம். ஸோ இட் வாஸ் ஃபன் ஓவராலாக அந்த ட்ராக் ஒர்க் பண்ணும்போதும். அந்த ட்ராக் வந்து ராகேந்து மௌலி அப்படின்னு தெலுங்கு படத்தோட ஹீரோ. இது ஆக்சுவலாக மூணு வார்த்தை இஸ் அ பைலிங்குவல். இட் கம்ஸ் அஸ் மூடு முக்குலோ செப்பாலன்ட்டே இன் தெலுங்கு. தெலுங்கு படத்தோட ஹீரோ தான் இந்த தமிழில் பாடினார். ஹீரோ அ ஃபேன்டாஸ்டிக் ஜாப். இன்ஃபேக்ட் அந்த பாட்டு வேறு ஒரு சிங்கரை வச்சு பாட வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஐ ஜஸ்ட் கால் டம் ஃபார் ட்ராக் வாய் ட்ராக்கிங். அண்ட் அவர் பாடினது கேட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு எல்லாருக்குமே, ப்ரொடியூசர் டைரக்டர். ஸோ ஐ திங்க் அகெயின் தமிழுக்கு அவர் இதுதான் ஃபஸ்ட்டு பாடுறாரான்னு தெரியல எனக்கு. ஹீ இஸ் இன்ட்ரடக்ஷன், ஹீ இஸ் அன் இன்ட்ரடக்ஷன்.
அண்ட் இந்த படத்தில் சாயரே சாங் வந்து லதா கிருஷ்ணா அண்ட் லதா கிருஷ்ணா ஹேஸ் சங் த சாங் அண்ட் கீர்த்தனா ஹேஸ் கிவன் த டயலாக்ஸ். ஏன்னா அது கான்வர்சேஷன்லாம் போகும். ஒரு பாயிண்டில் பொண்ணு வந்து ஷீ இஸ் அ ப்ராக்டிக்கல் ஷீ வோன்ட் சிங் ஷீல் ஸ்டார்ட் டாக்கிங் டயலாக்ஸ். ஸோ அந்த போர்ஷன் வந்து கீர்த்தனா பண்ணாங்க, தெலுங்குல கீர்த்தனா பாடினாங்க. ஸோ ஐ திங்க் அவங்க ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் சாங், ஐ எம் நாட் வெரி ஷுர் அபவுட் இட். ஸோ இந்த மாதிரி ஐ திங்க் அது கேபிட்டல் ஃபிலிம் ஒர்க்ஸோட கிராமர் நினைக்கிறேன் நிறையா நியூ கமர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணோங்கிறது. ஐ பிளான்ட் இந்த பாட்டுக்கு யார் நல்லா இருப்பாங்க அப்படின்னு நான் பிளான் பண்ணும்போது இவங்க தான் அப்படின்னு நான் சொன்னேன். ஐ டென்ட் திங்க் அபவுட் வெதர் தே ஆர் ஃபேமஸ் ஆர் நாட். அதுக்கு இமீடியட்டாக அக்செப்ட் பண்ண ப்ரொடியூசருக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும், டேரக்டருக்கும் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும். இதை தவிர்த்து மூணு தீம் மியூசிக் இருக்குது. தீம் மியூசிக் சொல்லும்போது ஐரிஷ் காஃபி டியூவல் அப்படிங்கிற தீம் மியூசிக் சாயரேவோட அந்த ரொமான்ஸ் ட்ராக்கோட டியூனை பேஸ் பண்ணியே தான் வரும். நவீன் ஐயர் வந்து ஃப்ளூட் வாசிச்சிருந்தார், வாசிட்டு இருக்கும்போது ஐ வாஸ் ஆன் பியானோ, ஸோ வி ஃபெல்ட் லைக் வி குட் ஜாம் அண்ட் டூ சம்திங் இந்த டியூன் பேஸ் பண்ணி அப்படின்ட்டு வந்த ட்ராக் தான் வந்து இது ஐரிஷ் காஃபி டியூவல். அதை தவிர்த்து சால்சா கே ஜால்சா, சால்சா கே ஜால்சா இஸ் அ ஃபன் ஃபில் ரொமான்டிக் ட்ராக். அண்ட் தென் ஹைட் ஆஃப் பேட் நியூஸ், ஹைட் ஆஃப் பேட் நியூஸ் இஸ் ஹீரோ ஹீரோ பண்ணுற சின்ன சின்ன விஷயத்தெலாம் ஓவர் த டாப் பண்ணி கொஞ்சம் ப்ளோ பண்ணி காமிக்கிற ஒரு சிம்ஃபனி ஸ்டைல் ட்ராக். ஐ ஹேட் குவைட் அலாட் ஆஃப் ஃப்ரீடம் அண்ட் லீவரேஜ். ஐ திங்க் எனக்கு எல்லா ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லையும் இப்படி தான் இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல, ஏன்னா திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஃபஸ்ட்டு படத்தில் இந்த லீவரேஜ் கிடச்சது ஐ எம் ரியலி ஹாப்பி. ஐ ஷுட் தேங்க் சரண் சார் ஆஸ் வெல் ஆஸ் டிரெக்டர் மது ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ தெர் வாஸ் அ ட்விஸ்ட் ஆஃப் சேட்னஸ், ஓகே அடுத்த படம் திருப்பி பண்ணணும் இதே டீமோட அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஐ வில் பி ஹாப்பி இஃப் எவ்ரி ஒன் இந்த டீம் ஃபீல்ஸ் த சேம். தேங்க்ஸ் லாட். எனக்கு பிடிச்ச சாங்கை பற்றி சொல்லணுங்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு பிடிக்கலனா எந்த சாங்குமே படத்தில் வந்திருக்காது. எனக்கு பிடிச்சனால மட்டும்தான் ஒவ்வொரு டியூனும் இருக்குது. பட் பை நேச்சர் ஐ லவ் டூயிங் மெலடி நம்பர்ஸ் ஆர் ஜாஸ் டைப் சாங்ஸ். ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது சாயரே அண்ட் வாழும் நாள் ஸ்டாண்ட்ஸ் அவுட். வாழும் நாள் ஃபார் அ வெரி டிஃப்ரெண்ட் ரீசன் எஸ்பிபி சார் பாடியிருக்காரு. ஸோ அப்படி சொல்லும்போது ஐ திங்க் வாழும் நாள் தான் வந்து என்னோடய ஃபேவரட் ட்ராக்காக இருக்கும்னு நினைக்கிறேன்.